Hi, Vanakkam and welcome to Sharmila's Diaries. In the video, engaludaiya Tamil Nadu Police Museum udaiya visit pathi da. Erkanave idhe location la nadandha oru Tamil Nadu Sniffer Dog Show pathina video-va na post pannirken. Andha video-va idhuvarikkum neenga paakalena adukana link-a na mele kudukuren. Paarenga Tamil Nadu Police Museum Chennai la irukkudiya Egmore la irukku. Konimara library la irundhu romba pakkam da. என்னுடைய ஸ்னிஃபர் டாக் ஷோ வீடியோல இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் பத்தி சொல்லும்பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் காட்டணும்ன்றதுக்காக இந்த கியூரியோ ஷாப் எல்லாம் நான் மறுபடியும் காட்டுறேன். பூம்புகாருடைய இந்த கடையில தமிழக அரசு விற்கக்கூடிய கலை மற்றும் கைவினை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருட்கள் ரொம்ப தரமானதா இருக்கும், விலையும் கம்மியா இருக்கும். அதனால நம்பி வாங்கலாம். இப்ப நாம தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் உள்ள போகலாம். இந்த மியூசியம்ல கிரவுண்ட் ஃபுளோரும் ஃபர்ஸ்ட் ஃபுளோரும் இருக்கு. தமிழக காவல்துறை சம்பந்தமான நிறைய பொருட்களை காட்சிப்படுத்திருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்லயே உங்களால ஒரு பழைய பிளைமாத் கார் பார்க்க முடியும். அப்புறம் அந்த காலத்துல காவல்துறை பயன்படுத்தின ஒரு வேனையும் பார்க்க முடியும். கிரவுண்ட் ஃபுளோர்ல நீங்க என்டர் ஆகும் பொழுதே காவல்துறை பயன்படுத்தக்கூடிய விதவிதமான வண்டிகள் காட்சிப்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஒரு டெரெயினுக்கு அவங்க ஒரு ஒரு வண்டி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை காட்சிப்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண சைக்கிள் எக்ஸிபிட்ல இருந்தது, புல்லட் இருந்தது, பீச்ல இப்ப காவல்துறை பயன்படுத்துற ஒரு நாலு சக்கர வண்டி, அப்புறம் தண்ணியில அவங்க உபயோகப்படுத்துற படகு, 90s கிட்ஸால மறக்கவே முடியாத டாடா சஃபாரி, இப்படி நிறைய விதமான வண்டிகள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறை பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மீடியம்ஸ் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எவ்வளவு மருவி எவ்வளவு மாடர்னைஸ் ஆகி வந்திருக்குன்னு நம்மால இது மூலமா புரிஞ்சுக்க முடியும். இதுதான் மியூசியம் உடைய கிரவுண்ட் ஃபுளோர். இங்க நிறைய முக்கியமான பொருட்களை காட்சிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறைக்கு சவாலா இருந்த நிறைய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள் பற்றின குறிப்புகள் விளக்கங்கள் எல்லாம் இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல வச்சிருக்காங்க. விஷுவல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், முன்னாள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தியுடைய கொலை, இப்படி நிறைய சம்பவங்கள் பற்றின விவரங்களை ரொம்ப அழகா தொகுத்து வழங்கியிருக்காங்க. தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்கு. நாம நேரம் எடுத்து இதெல்லாம் ஒன்னொன்னா நின்னு படிச்சுட்டே வந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்மால தெரிஞ்சுக்க முடியும். கிரவுண்ட் ஃபுளோர்ல இன்னொரு ஒரு யூடியூப் டீம் கூட ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களால பாக்க முடியும். மியூசியம் உடைய கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய இந்த புலிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. மியூசியம்ல அங்க இருந்தவர் எங்களுக்கு அதை பத்தி சொன்னாரு. இந்த புலி அந்த காலத்துல ஆங்கிலேயர்களால வேட்டையாடப்பட்டுதான். ஆங்கிலேயர்களுடைய வேட்டை ஸ்டைல வேற மாதிரி இருக்குமா, ஆக்டிவா இருக்கக்கூடிய புலிய நேருக்கு நேர் துரத்தி எல்லாம் வேட்டையாட மாட்டாங்களாம். புலி இருக்கக்கூடிய இருப்பிடத்துல மயக்க மருந்து அல்லது விஷம் கலந்த மாமிச துண்டுகளை போட்டுருவாங்க. அந்த விஷம் புலிய கொல்ற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்காது, மைல்டா தான் இருக்குமா. புலி அதை சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு மயக்க நிலையில இருக்கும் பொழுது அத வாயில மட்டும் குத்தி கொலை பண்ணுவாங்களாம். அதே மாதிரிதான் போலீஸ் மியூசியம்ல கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய இந்த புலியும் கொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா புலியுடைய உடம்புல எந்த பகுதியிலுமே காயமே இருக்காது, வெறும்னே வாய் பகுதியில மட்டும்தான் காயம் ஏற்பட்டிருக்கும். ஆங்கிலேயர் காலத்துல அப்படி வேட்டையாடப்பட்ட இந்த புலி ஸ்டீவ் போர்கியான்ற ஒருத்தருடைய வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. இப்ப இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல காவல்துறை ரொம்ப சிறப்பா பணியாற்றுச்சுன்னு சொல்லிட்டு திரு ஸ்டீவும் அவருடைய குடும்பமும் தன்னுடைய வீட்டுல பதப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த புலிய தமிழக காவல்துறைக்கு பரிசா வழங்கியிருக்காங்க. தங்களுக்கு கிடைத்த அந்த பரிச நினைவு சின்னத்தை பொதுமக்கள் கூட பகிர்ந்துக்கணும், பொதுமக்களும் அதை பார்வையிடணும்ன்றதுக்காக தான் இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. முன்னாள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை அசாசினேட் பண்றதுக்காக உபயோகப்படுத்தின ஹியூமன் பாம் உடைய ஒரு மாதிரி வடிவம் தான் இது. தமிழ்நாடு காவல்துறையிலேயே நிறைய பிரான்சஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சீருடை இருக்கும். யார் யாரு எந்தெந்த மாதிரியான சீருடை அணிவாங்கன்ற டிஸ்பிளேஸும் அங்க இருக்கிற மேனக்வின்ஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல காவல்துறையை பயன்படுத்தின காப்பியர், பேப்பர் ஷ்ரெட்டர் எல்லாம். ஏன்னா அந்த காலத்துல ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் கிடையாது, மேனுவலா தான் எல்லா ஒர்க்கும் பண்ணி ஆகணும். காவல்துறையுடைய மியூசிக் பேண்ட் பத்தின குறிப்புகள் கூட இருந்தது. காவல்துறைக்கு கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் சவாலா விளங்கிய
சந்தன கடத்தல் வீரப்பன் பற்றிய குறிப்புகளும் அங்க இருந்தது. ஆபரேஷன் குக்கூன் மூலமா தமிழக காவல்துறையும் கர்நாடக காவல்துறையும் இணைந்து எப்படி வீரப்பனை பிடிச்சாங்க, சுட்டு தள்ளினாங்க, இந்த எல்லா விவரங்களும் நமக்காக கொடுத்திருக்காங்க. வீரப்பன் பயன்படுத்திய சில மண் பாண்டங்கள் கூட அங்க எக்ஸிபிட்ல வச்சிருந்தாங்க. 2015 வருடம் சென்னையில ஏற்பட்ட பெருவெள்ளம் யாராலையுமே மறக்க முடியாது. அப்ப தமிழக காவல்துறைக்கு என்னென்ன சவால் இருந்தது, அதை எப்படி அவங்க சமாளிச்சாங்க, எப்படி பொதுமக்களுக்கு உதவி பண்ணினாங்க, காப்பாற்றினாங்க, இந்த விவரங்கள் எல்லாமும் மியூசியம் உடைய கிரவுண்ட் ஃபுளோர்ல பாக்க முடியும். மியூசியம்ல அங்கங்க இந்த மாதிரியான பெரிய எல்இடி டிஸ்பிளே ஸ்கிரீன்ஸ் இருக்கு. டச் மெத்தட்லயே இதெல்லாம் வேலை செய்யும். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை போய் நாம டச் பண்ணி படிச்சுக்கலாம். மியூசியம் உடைய கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய இந்த வால வால் ஆஃப் ஃபேம் னே சொல்லலாம். காவல்துறையுடைய ஃபர்ஸ்ட் டிஜிபில இருந்து இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி வரைக்கும் எல்லாருடைய போட்டோஸும் இந்த வால்ல மாட்டியிருக்காங்க. போலீஸ் மியூசியம் உடைய இந்த கட்டிடம் பற்றிய வரலாற்று குறிப்புகள் கூட நம்மால இங்க தெரிஞ்சுக்க முடியும். 1856 வருடம் திரு அருணகிரி முதலியார் கிட்ட இருந்து அப்போதைய கமிஷனர் ஆஃப் மெட்ராஸ் போலீஸ் லெப்டினன்ட் கர்னல் ஜே சி போல்டர்சன் இதை வாங்கியிருக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சில இந்த பில்டிங் ஒரு பங்களாவா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து பழைய பில்டிங்கா இருந்ததை ரெனோவேட் பண்ணி இப்போ போலீஸ் மியூசியமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்ன இடத்திலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. போட்டோகிராப்ஸோட நமக்கு புரியற மாதிரி எல்லாமே சப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் எடுத்து நின்னு படிச்சோம்னா நிறைய விஷயங்கள் நம்மால தெரிஞ்சுக்க முடியும். கிரவுண்ட் ஃபுளோர்ல அப்படியே உள்ள போனீங்கன்னா 1998 வருடம் கோயம்புத்தூர்ல நடந்த குண்டு வெடிப்பு பற்றிய விவரங்களும் இருந்தது. அது மட்டும் இல்ல, வெடி மருந்து மாதிரிகள் நமக்காக டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க. மிலிட்டரி யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எது, கமர்ஷியலா பயன்படுத்தப்படுற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எது, இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாமே இங்க காட்சியில இருக்கு. விதவிதமான IEDs உடைய டிஸ்பிளேவும் இருந்தது. IED-னா இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ். எப்படி ஒரு பாம்பை தயாரிச்சு அதை சீக்கிரட்டா பதுக்கி ஒரு இடத்துக்கு அதை கொண்டு வந்து பேரழிவு ஏற்படுத்தலாம்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனால்தான் பொம்மையில, பொக்கேல, பிரஷர் குக்கர்ல, புக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வச்சு காமிச்சிருக்காங்க. இந்த ஃபுல் ரூம்மே பாம்பு ஸ்குவாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இதெல்லாம் பாம்பு ஸ்குவாட் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட். இது பாம்ப் ஸ்குவாட் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடெக்டிவ் கவரிங். இந்த ரூம்ல கள்ள நோட்டு, அதாவது கவுண்டர் ஃபீட் கரன்சி எப்படி தயார் பண்ணாங்க, குறிப்பா கள்ள நோட்டு கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு கிரிமினல் பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்தது. கள்ள நோட்டு அடிக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின அந்த மெஷினை கூட எக்ஸிபிட் பண்ணிருந்தாங்க. நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் இங்க இருந்தது. அதுக்கப்புறமா தமிழக காவல்துறையுடைய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தின டிஸ்பிளேஸும் நிறைய இருந்தது. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனந்த மங்கலம்ன்ற ஊர்ல ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் கோவில் இருந்து 4 பஞ்சலோக சிலைகளை கடத்தியிருக்காங்க. அது லண்டனுக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தான் அவங்களுடைய சீரிய முயற்சிகள் மூலமா 2020 வருடம் இந்த சிலைகளை இந்தியாவுக்கு மீட்டெடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப கூட 3 சிலைகளை தான் மீட்டெடுத்திருக்காங்க. ஹனுமானுடைய சிலையும் கூடிய சீக்கிரம் மீட்டெடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மரகத லிங்கம் எப்படி கடத்தினாங்க, அதை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற விவரமும் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருத்துறை பூண்டியில இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் இருந்து இந்த 990 கிராம் மரகதலிங்கம் கடத்தியிருக்காங்க 2009 வருடம். அதே 2009 வருடமே அதை எப்படி கண்டுபிடிச்சு உரிய முறையில கோயிலிடம் கொண்டு போய் சேர்த்தாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மரகதலிங்கம் 1 கிலோ கூட இல்லங்க, 990 கிராம் தான். ஆனா இது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த லிங்கம்ன்றதுனால இதுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. காவல்துறையுடைய மியூசிக் பேண்ட் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்க காட்சியில இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். 1955 வருடம் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் எப்படி இருந்தது உதவி தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு அவங்களால உடனடியா போயிட முடியுது. மியூசியம் உடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு பழைய ஜெயில புதுப்பிச்சு இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. 1914 இது யூஸ் பண்ணப்பட்டது. நீங்க என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கும் பொழுதே இந்த ஜெயில போட்டோ எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் கொடுத்து அதுக்கான டிக்கெட்டை வாங்கிக்கணும். 20 ரூபாய் திருடி ஜெயிலுக்கு போய் பாத்துருக்கோம். ஆனா இங்க நீங்க ஜெயிலுக்கு போகணும்னா 20 ரூபாய் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போகணும், போட்டோவும் எடுத்துக்கலாம்.
அதுக்குதான் அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, டு யூ வாண்ட் டு பி ஷார்ட் இன் திஸ் ஜெயில், கோ அஹெட். ஷார்ட்ன்ற வேர்டை ரொம்ப அழகா பன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க ஜெயில் உள்ள எல்லாம் போய் போட்டோ எடுத்துக்கல, உங்களுக்கு வேணும்ன்ற பட்சத்துல நீங்க விசிட் பண்ணும் பொழுது போட்டோ எடுத்துக்கலாம். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸ் ஆன பிரிசன்ஸ் உடைய போட்டோஸ் எல்லாம் அங்க இருந்தது. ஜெயில் உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால இந்த போட்டோஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். கமிஷனர் ஆஃப் போலீஸ் உடைய ரூமும் எப்படி இருக்கும்ன்றத இங்க ஒரு மாடலா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து சென்னை போலீஸ் கமிஷனர் மாதிரி போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கும் அங்க பெர்மிஷன் உண்டு. டிக்கெட் வாங்குற இடத்துல நீங்க அதுக்காக பே பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். போலீஸ் மியூசியம் உடைய கிரவுண்ட் ஃபுளோர்ல மட்டுமே எத்தனை பொருட்கள் காட்சிப்படுத்தி இருந்தாங்கன்னு பாத்தீங்களா? பொறுமையா நின்னு ஒன்னொன்னா பார்த்து படிச்சுட்டு வந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்மால தெரிஞ்சுக்க முடியும். உங்க குழந்தைகள் ரொம்ப யங்கா இருக்காங்க, அவங்களால சில விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னா நீங்க படிச்சு அவங்களுக்கு அந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. காவல்துறை பப்ளிக் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதனால இத பத்தின அவேர்னஸ் எல்லாம் நாம குழந்தைகள் கிட்ட கண்டிப்பா ஏற்படுத்தணும். இப்ப நம்ம போலீஸ் மியூசியம் உடைய ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போகலாம். அந்த காலத்துல போலீஸ் யூஸ் பண்ண ஸ்வோர்ட்ஸ்ல இருந்து இந்த காலத்துல போலீஸ் யூஸ் பண்ற ரொம்ப மாடர்ன் வெப்பன்ஸ் வரைக்கும் எல்லாமே காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது இப்ப ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அப்ப ரயட்ஸ்க்கு தனியா வெப்பன்ஸ் இருக்குமா, அதை வந்து அவங்க அந்த சமயங்கள்ல யூஸ் பண்ணி கலவரம் செய்துட்டு இருக்கவங்களை கலைச்சு அனுப்புவாங்க. நியூஸ்ல எல்லாம் கூட நம்ம பாத்திருப்போம், அந்த டியர் கேஸ் வெப்பன்ஸ் எல்லாமே இங்க காட்சியில இருந்தது. இந்த செக்ஷன்ல டிராபிக் போலீஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம ரைட் சைடு திரும்பி பார்த்தோம்னா டாக் ஷோ நடந்த அந்த ஸ்பேஸ் நமக்கு கிளீனா தெரியும். ரொம்ப அழகான அமைதியான இடம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போனதுனால இன்னுமே ரொம்ப ரம்யமா இருந்தது. பழங்காலத்து பில்டிங் ரொம்ப பசுமையா இருந்தது, சுத்தமா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் இந்த மியூசியம்ல இருக்கும் நாங்க எதிர்பார்க்காம போனதுனால எங்களுக்கு அது ஒரு ஐ ஓபனர் மாதிரி கூட இருந்தது. ஏன்னா காவல்துறையில பணிபுரிய கூடிய ஆட்கள் எங்க குடும்பத்துல யாருமே கிடையாது, இவ்வளவு விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, இங்க போய்தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது கைரேகை பரிசோதனை பண்றதுக்கு காவல்துறை என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு காட்சிப்படுத்தி இருந்தாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க புகைப்படம் எடுக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க. அந்த காலத்துல பெரிய ட்ரைபாட் மாதிரி பெட்டி மாதிரி இருந்தது, ஆனா இந்த காலத்துல போட்டோகிராபி எக்யூப்மெண்ட் கைக்கு அடக்கமா வந்துடுச்சு. ஆணுடைய உள்ளங்கைக்கும் பெண்ணுடைய உள்ளங்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதே மாதிரி ஆணுடைய பாதத்துக்கும் பெண்ணுடைய பாதத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு கூட அங்க சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு கூட குற்றவாளிகள் பத்தின க்ளூஸ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. போட்டோகிராபி எக்யூப்மெண்ட் டிஸ்பிளேல இருந்த மாதிரியே வீடியோகிராபி எக்யூப்மெண்ட்டும் டிஸ்பிளேல இருந்தது. அந்த காலத்துல நம்ம யாருக்கிட்டயும் வீடியோ கேமராஸ் எல்லாம் வீட்டுல இருந்ததே கிடையாது. கல்யாணங்களுக்கு போனா மேபி இந்த மாதிரி கேமராஸ பாத்திருப்போம், ஆனா இப்ப கேமராங்கிறது எல்லாருடைய உள்ளங்கைக்கு உள்ளேயே இருக்கு. போலீஸ் மியூசியம் உடைய ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் பற்றின விவரங்கள் இருந்தது. சுனாமி மாதிரியான பேரலைகள் தாக்கும் பொழுது, டிசாஸ்டர்ஸ் நடக்கும் பொழுதெல்லாம் இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி மக்களை காப்பாற்றுவாங்கன்னு நமக்காக சொன்னாங்க. குறிப்புகளாவும் அங்க போடப்பட்டிருக்கு, நமக்கு வேணும்னா கூட நின்னு படிச்சுக்கலாம். 2004 வருடம் சுனாமி தாக்கின பொழுதும் இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் மிகப்பெரிய பணியாற்றுச்சு. அதே போல 2014 வருடம் சென்னை போரூர் அருகே முகலிவாக்கம்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்த பொழுதும் இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் மிகப்பெரிய ஒரு பணியாற்றி இருக்கு. அதை பற்றின விவரங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. காவல்துறை பயன்படுத்தக்கூடிய புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருந்தது. அங்க இருந்த அந்த லேடி போலீஸ் ஆபீசர் ரொம்ப அழகா அதை பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கலவர பூமிகள்ல போலீஸ் களம் இறங்கும் பொழுது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட், ஷீல்டு, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி மாறி இருக்கு நம்மால பாக்க முடியும். அந்த காலத்துடைய டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளா இருந்தது, ஆனா இப்போ லாட்டில இருந்து ஷீல்டு வரைக்கும் எல்லாமே ஃபைபர்ல வந்துருச்சு, லைட் வெயிட்டாவும் இருக்கு அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் சொன்னாங்க. குற்றவாளிகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் கஃப்ஸ், இந்த கை விலங்குகள் கூட எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இப்பெல்லாம் சைஸ் அட்ஜஸ்டபிளா இருக்கான். மியூசியம் உடைய ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாளாலேயே, ஸ்வோர்ட்ஸாலேயே இந்த அரியணையை செய்திருக்காங்க. இந்த ஸ்வோர்ட் சேர்ல உட்கார்ந்து நீங்க போட்டோ எடுத்துக்கணும்னாலும் என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் வாங்கும் பொழுதே பே பண்ணிட்டு வந்துடணும். அந்த டிக்கெட்டை இங்க காமிச்சிங்கன்னா இதுல உட்கார்ந்து உங்களால போட்டோ எடுத்துக்க முடியும். சோ தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் உடைய வர்ச்சுவல் டூரை ஷர்மிலாஸ் டைரிஸ் மூலமா நீங்க எடுத்துட்டீங்க. கண்டிப்பா ஒரு முறை சென்னை எக்மோர்ல இருக்கக்கூடிய இந்த மியூசியம நேரடியாவும் விசிட் பண்ணுங்க. நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
காவல்துறை உங்களுடைய நண்பன்னு நிறைய இடங்கள்ல நம்ம படிச்சிருப்போம். அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வாக்கியம். காவல்துறை இங்க முழு வீச்சுல பணியில இல்லன்னா எத்தனை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் வரும், எத்தனை இன்கன்வீனியன்சஸ் ஏற்படும்னு நம்மால யோசிச்சே பார்க்க முடியாது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய ஆரோக்கியம், இது எதை பத்தியுமே கவலைப்படாம இரவு பகலா உழைக்கக்கூடிய காவல்துறைய நாம எப்போதுமே சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும். அதுக்கு நாம லா அபைடிங் சிட்டிசன்ஸா இருக்கணும். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிச்சயம் இந்த போலீஸ் மியூசியம் ஒரு முறையாவது விசிட் பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷர்மிலாஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மியூசியம் விசிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.